ஒரு இஸ்லாமியனுக்கு உண்டான குறியீடு, அவனுடைய அடையாளம், அவனினுடைய நடத்தைகள் பறைசாற்ற வேண்டும். அவனினுடைய பண்புகள் இவன் இஸ்லாமியன்தான் என்று சொல்ல வேண்டும். அத்தகைய பண்புகளோடு, அத்தகைய குணங்களோடு நாம் நடக்கிறோமா? என்ன பண்பாக இருந்தாலும் சரி, சகிப்புத்தன்மையாக இருந்தாலும் சரி, மென்மையாக இருந்தாலும் சரி, மேன்மையாக இருந்தாலும் சரி, பெருந்தன்மையாக இருந்தாலும் சரி, இந்த பண்புகளை எல்லாம் நாம் வளர்த்துக் கொள்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, அன ஸஈமுன் பி பைத்தின், உங்களுக்கு ஒரு மாளிகை, ஃபி ஆலல் ஜன்னதி, சுவனத்தினுடைய மேல்தளத்தில் அமைக்கப்படுவதை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அந்த அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா? லிமன் ஹசுன குலுக்குஹு, எவரினுடைய நற்குணங்கள் அழகாகிவிட்டதோ, மக்கள் மத்தியில் நற்பண்புகள் மூலமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு சுவனத்தினுடைய மேல்தளத்தில் மாளிகை கட்டப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். எல்லாம் அல்ல ஏக இறைவனின் கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக மனிதர்கள் இந்த உலகத்தின் மீது அலாதி ஆர்வம் கொண்டு, ஆசை கொண்டு வாழக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆடம்பர வாழ்வை வாழ வேண்டும், செல்வ செழிப்பில் செழுமையாக இருக்க வேண்டும், மிக பெரும் செல்வந்தனாய் வாழ வேண்டும் என்பன போன்ற ஆசைகளோடு வாழ்ந்து வரக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஆசைகளில், ஆர்வங்களில், இயக்கங்களில் பெரும்பான்மையான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஆசை என்னவென்று சொன்னால், சொந்த வீட்டில் சொகுசாக வாழ வேண்டும், நமக்கான நிலத்தில் நமக்கு பிடித்தது போன்ற இல்லத்தை அமைத்து, நாம், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள் என சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்பன போன்ற ஆசைகள் எல்லா மனிதர்களினுடைய உள்ளத்தையும் துளைத்திருக்கிறது. ஏன் இந்த ஆசைகள் என, வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரணம் வேதனை இருக்கா இல்லையா? அது மிக கடுமையானது. மிகப்பெரிய ஒரு தொகையை வீட்டு வாடகைக்காகவே நம்ம ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நாம் நினைத்தபடி இருக்க முடியாது, இந்த நேரத்துக்கு வரணும், இந்த நேரத்துக்கு போகணும்னு 1008 கண்டிஷன். அதில் இன்னும் எந்தளவு இருக்குன்னா, இன்னும் சில வீடுகள்லாம் நம்ம பார்த்தோம்னா 3 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. கணவன், மனைவி, ஒரே ஒரு பிள்ளை, 2வது பிள்ளையை பெற்றுக்கக்கூடாது. உறவினர்கள் யாரும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அசைவங்கள் வீடுகளில் சமைக்கப்படக்கூடாது. 10 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்பன போன்ற விதிகள் வாடகை வீடுகளில் இருக்கும் பொழுது விதிக்கப்படக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் கருதி ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான், நாம் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், அதில் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய தாய் தகப்பங்கள், நம்முடைய பிள்ளைகளை அங்கே குடியமர்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான். அதற்காக வேண்டி தன்னுடைய உடல் உழைப்புகளை போட்டு, இரத்தத்தை வியர்வையாக சிந்தி, அதற்காக பாடுபட்டு, பழுவுப்பட்டு, அல்லல் பட்டு, பல தியாகங்களை ஒரு வீடு கட்டுவதற்காக இந்த உலகத்தில் மனிதன் மேற்கொள்கிறான். இதே தியாகம், இதே ஆர்வம், இதே ஏக்கம், இதே எதிர்பார்ப்பு, இதே சிந்தனை மறுமை நாளினுடைய சுவன வீட்டை பெறுவதற்காக நாம் ஆர்வம் கொண்டிருக்கிறோமா, ஆவல் கொண்டிருக்கிறோமா, ஏக்கம் கொண்டிருக்கிறோமா, எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு எவ்வளவு ஆசை கொள்கிறோமோ அதே போன்ற ஒரு சிந்தனை சொர்க்கத்தில் ஒரு வீட்டை பெறுவதற்கு இருக்கிறதா என்பதை சிந்திக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சாராரை பற்றி சொல்கிறார்கள். 1 சாராருக்கு சொர்க்கத்தினுடைய கீழ்த்தளத்தில் மாளிகை எழுப்பப்படும், மற்றவருக்கு சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதியில் மாளிகை எழுப்பப்படும், இன்னொருவருக்கு சொர்க்கத்தினுடைய உயர்ந்த தரத்தில், உயர்ந்த தளத்தில் மாளிகை எழுப்பப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அபூதாவூதில் இடம்பெறக்கூடிய செய்தி. அதில் கீழ்த்தளத்திற்கு சொந்தக்காரர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அன ஸஈமுன் பி பைத்தின் ஃபி ரவலில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கீழ்த்தளத்தில்
மாளிகை தரப்படுவதற்கு உங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். யாருக்கு தெரியுமா? லிமன் தரக்கல் மிரா ஒ இன்கான முஹிக்கன். நேர்மையாக இருந்தும் நீதமாக இருந்தும் கூட யார் ஒருவர் தர்க்கத்தை கைவிட்டு விடுகிறாரோ, வீண் விவாதம் செய்வதை, வீண் தர்க்கம் செய்வதை யார் கைவிட்டு விடுகிறாரோ, அவருக்கு சொர்க்கத்தினுடைய கீழ்த்தலத்தில் மாளிகை கொடுக்கப்படுவதை உங்களுக்கு நான் சாட்சி கூறுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதல் சாரார் யாரு? நீதம் இருந்தும் தர்க்கத்தை கைவிட்டவர். நீதம் இருக்கும், நேர்மை இருக்கும், நம்ம மேலே தான் உண்மை இருக்கும், இருந்தாலும் பிறரிடத்தில் விவாதம் செய்யாமல், தர்க்கம் செய்யாமல், பிறரை ஏசி விடாமல், வார்த்தைகளால் காயப்படுத்தி விடாமல், யார் தர்க்கத்தை கைவிட்டு விடுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய கீழ்த்தலத்தில் மாளிகை எழுப்பப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கங்களேன், அடிதடி சண்டைகளை கூட நம்ம அடக்கி விடலாம். ரெண்டு பேருக்கும் கை கலப்பாயிருச்சு, அடிதடி சண்டையாகிவிட்டது என்று சொன்னாலும் கூட அந்த சண்டையை மேனேஜ் பண்ணிடலாம், தடுத்து விடலாம். ஆனால் எந்த சண்டையை தடுக்க முடியாது தெரியுமா? வாய் தகராற தடுக்க முடியாது. சாதாரண சாக்லேட் பிரச்சனையாக இருக்கும், பிஸ்கெட் பிரச்சனையாக இருக்கும், அதற்கு இரண்டு நபர்கள் பேசக்கூடிய பேச்சு, செய்யக்கூடிய தர்க்கம், ஏன் உறவுல பிணக்கம் ஏற்படுகிறது? ஏன் முறிவு ஏற்படுகிறது, பிரிவு ஏற்படுகிறது? அடிதடி சண்டைகளை விட வாய் தர்க்கங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு உறவுகள் பிரிகிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறான் தெரியுமா? ஃபைன் ஹாஜூக்க, நபியே இவர்கள் உம்மிடத்தில் விவாதத்திற்கு வந்தால், தர்க்கம் செய்வதற்கு வந்தால், வீண் பேச்சை பேசுவதற்கு வந்தால், ஃபகுல் அஸ்லம்து வஜ்ஹியல்லாஹ், நான் இறைவனுக்காக என்னுடைய முகத்தை அடிப்பணிய செய்து விட்டேன் என்று சொல்லி நபியே நீங்கள் கடந்து விடுங்கள். வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன், அறிவிலிகள், முட்டாள்கள் முட்டாள்தனமாக பேசுகிற பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளர்களினுடைய நிலை, காலு சலாமா, அவர்கள் சலாம் சொல்லி கடந்து விடுவார்கள் என்று தன்னுடைய திருமறை குரானில் ஃபுர்கான் என்னும் அத்தியாயத்திலே இறைவன் பேசுகிறான். அப்ப ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய அந்த செயல் என்ன? யாராவது உங்களிடத்துல வீண் விவாதம் செய்ய வருகிறார்களா, அவர்களிடத்துல நீங்க விவாதம் பண்ணாதீங்க. மௌனம் காத்து கொன்று நீங்கள் அந்த சபையை விட்டு கடந்து விடுங்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் தன்னுடைய இறை தூதருக்கு போதிக்கிறான். நாம இப்படி இருந்தோம்னு வைங்களேன், இதுவே மிகப்பெரிய ஒரு பதிலடியாக எதிர்த்தரப்புக்கு அமையும். நம்ம இடத்துல நியாயம் இருக்கு, நீதி இருக்கு, இருந்தாலும் எதிர்த்தரப்புல உள்ள ஆள் விவாதத்துக்கு வரும் பொழுது, தர்க்கம் செய்ய வருகின்ற பொழுது நாம எதுவும் பேசாம நகர்ந்து விட்டாலே இது ஒரு இணக்கத்தை உண்டாக்கும், ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். ஒருத்தர் விவாதம் செய்ய வராரு, தர்க்கம் செய்ய வராரு, சரி இருக்கட்டும் பாய், என் மேலதான் தப்புன்னு நம்ம கடந்து போயிட்டோம்னு அவரிடத்துல ஒரு நன்மதிப்பு நம்ம மீது ஏற்படும். அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தில் இதுக்கு மாளிகை உண்டு என்று சொன்னார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, மாமியார் மருமகள்களுக்குள்ள, கணவன் மனைவிமார்களுக்குள்ள சண்டைகள் ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாக அமையும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் இல்லாத வீடுகள் கிடையாது, அது ஒரு மரபாகவே ஆகிவிட்டது. எந்த அளவுக்குன்னா, ஒரு தெருவில் கணவன் மனைவி தம்பதிகளாக இருக்கிறாங்க, எல்லா வீட்டிலையுமே தினந்தோறும் சண்டையாகவே இருக்கிறது, சச்சரவாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் சிரிப்பு சத்தமாகவே கேட்குது. இவங்கெல்லாம் வயிறு எரியிறாங்க, என்னடா நம்ம வீட்டில் நாமளும் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்னு கணவர் யோசிக்கிறார், நாமளும் ஒரு ஆணை தான திருமணம் முடிச்சிருக்கிறோம் மனைவி யோசிக்கிறார், நம்ம வீட்டில் தினமும் சண்டையாக இருக்குது, சச்சரவாக இருக்குது, இந்த வீட்டில் மட்டும் எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சத்தமாக இருக்குதே, என்ன ரகசியமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் அந்த மக்கள்லாம் போய் அந்த வீட்டு வாசலில் நிற்கிறாங்க, கேட்குறாங்க, நாங்களும் திருமணம் முடிச்சிருக்கிறோம், திருமண தம்பதியாக இருக்கிறோம், ஆனால் எங்கள் வீட்டில் தினமும் சண்டையாக இருக்குது, நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, உங்கள் சிரிப்புக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கணவர் சொல்கிறாரு,
அந்த ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய மனைவி பாத்திரத்தை தூக்கி என் மேலே அடிப்பாங்க, அந்த பாத்திரம் என் மேலே பட்டுருச்சுன்னா என்னுடைய மனைவி சிரிப்பாங்க, படலைன்னா நான் சிரிப்பேன். இதுதான் எங்களினுடைய சிரிப்புக்கான காரணம், இதுதான் ரகசியம்னு அந்த கணவர் பதிலளிக்கிறார். அப்போ கணவன் மனைவி உறவுன்னா கண்டிப்பாக சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். அதை எதிர்கொள்ளக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குதா இல்லையா, அதை ரசூல்லா கிட்ட கற்றுக்கலாம். எப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 திருமணம் செஞ்சாங்க. எப்படி ரசூலுல்லா வந்து 12 மனைவிமார்களையும் சரியாக முறையாக கட்டி காத்து கொண்டார்கள், இந்த ஒரே ஒரு நிகழ்வு நமக்கு தெரியப்படுத்திடும். ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா வர்றாங்க, வாரசா வாரசா, கடுமையா தலைவலிக்குதே, கடுமையா தலைவலிக்குதே. ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இப்படி சொல்லக்கூடிய வேளையில் மனைவி தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு கணவர் என்ன செய்யணும், டீ குடிக்கிறீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, அல்லது பேராசிட்டமால் மாத்திரை போடுறீங்களா? ஒரு கணவன் கேட்கணும், இதை மனைவி எதிர்பார்ப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஐஷாவே இதே நிலையில் நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா, மௌத்தா போயிட்டீங்கன்னா, அஸ்தகுஃபிருல்லகி, உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், இஸ்திகுஃபார் தேடுகிறேன், வா அதுஉலகி, உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், இறைவனிடத்தில் கையேந்தி மன்றாடுகிறேன் அப்படின்னு யார் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்கிறான். ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க தெரியுமா, இப்போ இங்கிருந்து தர்க்கம் ஆரம்பிக்குது. துஹிப்பு மௌத்தியா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய மரணத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா, நான் மௌத்தா போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, நான் மௌத்தா போயிட்டால் என்னை நீங்கள் மறந்து விடுவீர்கள், உங்களினுடைய ஏனைய மனைவிமார்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவர்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருந்துடுவீங்க, என்ன மறந்துடுவீங்க, என்ன கைவிட்டுருவீங்க அப்படின்னு ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா எதிர்த்தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதுவே நம்ம ஆண்களாக இருந்தால் என்ன செய்வோம், இன்னும் ஒரு கணவனாக மரியாதை இல்லையா, மட்டு இல்லையா, உறவு இல்லையான்னு வீரதீர வசனங்கள் எல்லாம் பேசி சவுட்டோட ஒரு அறை அரைஞ்சிருப்போம். நம்ம ஆண்கள் எதிர்த்தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கு, ஐஷா ரதியல்லாஹு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அன வாரசா, ஐஷாவே தலைவலிப்பு உங்களுக்கு கிடையாது எனக்குத்தான் சொல்லி ஒரு நகைச்சுவையை பேசி நகர்ந்து விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நீங்க கவனிங்க, தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு, ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன தப்பா சொன்னாங்க, மனுஷன் மரணிக்கிறவன் தானே, இதுல யாருக்கு கருத்து வேறுபாடு இருக்கா, அப்படி நீ மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா உனக்காக பாவ மன்னிப்பு கேட்பேன், உனக்காக பிரார்த்தனை செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதனுடைய விளைவு ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் திருப்பி தர்க்கம் செய்யல, ஒரு நகைச்சுவை உணர்வோடு பேசி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தன்னுடைய மனைவியை அல்லாஹ்வுடைய தூதர் ஆசுவாசப்படுத்துகிறார்கள். இந்த ஒரு நிலை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகளாக இருந்தாலும் சரி, மருமக வாரத்தில் 7 நாள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அத்துணை வேலைகளையும் செய்வாங்க. என்னைக்கா ஒரு நாள் சாப்பாட்டில் உப்பு கூடிரும், குறைஞ்சிரும், காரம் கூடிரும், குறைஞ்சிரும், என்ன இந்த பிள்ளைக்கு சமைக்கவே தெரியல, ஒரு வேளையும் தெரியல, வீட்டில் என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னு ஒரு வேளைக்கு மாமியார் பேசுவாங்க, திட்டுவாங்க. இந்த நேரத்தில் ஒரு மருமகள் என்ன செய்யணும், நான் 7 நாள் வேலை செய்யலையா, இத்தனை நாள் வடிச்சு கொட்டலையா இப்படி கேட்குறதா. இந்த நேரத்தில் தர்க்கம் செய்யாமல் நாம் கடந்து அப்படியா சரி மன்னிச்சுக்கங்க, இப்படி இந்த பண்பை நாம் கையாண்டோம் என்று சொன்னால் இரண்டு உறவுகள், அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகளாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி உறவுகளாக இருந்தாலும் சரி, அந்த உறவுகளில் ஒரு இணைப்பு உண்டாகும், பிணைப்பு உண்டாகும், அந்த பண்பை நாம் கையாள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன ஸைமுன் பி பைத்தின் ஃபி வஸத்தில் ஜன்னா, சுவனத்தினுடைய நடுத்தளத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், லிமன் தரக்கல் கிது ஒயின்கான முஹிக்கன், யார் ஒருவர் விளையாட்டிற்கு கூட பொய் சொல்லாமல் இருக்கிறார்களோ, புரட்டு பேசாமல் இருக்கிறார்களோ, சொர்க்கத்தினுடைய நடுத்தளத்தில் மாளிகை அமைக்கப்படுவதை நான் உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விளையாட்டாக கூட, நகைச்சுவையாக கூட, யார் பொய் பேசாமல் இருக்கிறார்களோ, பொய் சொல்லாமல் இருக்கிறார்களோ,
அவர்களுக்கு நான் சுமனத்தினுடைய நடுத்தளத்தில் மாளிகை அமைக்கப்படுவதை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேரை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக பலர் என்ன செய்வாங்க, என்னத்தையா ஒன்று நடந்ததை நடக்காத மாதிரியும் நடக்காததை நடந்த மாதிரியும் எதையாவது ஒரு பொய் சொல்லி ஒரு நாலு பேரை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக கையாளக்கூடிய இந்த முறைகளை பார்க்கிறோம். இப்படி கூட விளையாட்டிற்கு கூட பொய் சொல்லாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தினுடைய மாளிகை இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க நபித்தோழர்கள், இன்னக்க துதாயிபுனா யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களோடு நீங்கள் நகைத்து பேசுகிறீர்களே, நகைச்சுவையை காமெடியா பேசுறீங்களே அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறாங்க. ஒரு ஆட்சி தலைவரா, ஒரு ஆன்மீக தலைவரா, ஒரு குடும்ப தலைவரா, அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய பொறுப்பு பொதிகளை அல்லாஹ்வுடைய தூதர் சுமந்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தருணத்துல நகைத்து பேசுவது காமெடியா பேசுறது அரிதானது. நீங்க சும்மா சாதாரணமா காலையில போய் கடையில உட்காந்து சாயங்காலம் வரக்கூடிய ஆண்களை நீங்க பாத்தீங்கன்னா முகத்தை உருன்னு வச்சிருப்பாங்க, சிரிச்சு பேச மாட்டாங்க, கஷ்டப்பட்டு காமெடி பண்ணாலும் சிரிக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, இவ்வளவு பொறுப்பு பொதிகளை சுமந்தும் கூட நகைச்சுவையாக பேசியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். நபி தொடர்கள் கேட்கிறாங்க, இன்னக்க தூதாயிபுனா யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க நகைத்து பேசுகிறீர்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னிலா அகூலு இல்லா ஹக்கா, நகைச்சுவையா பேசுவந்தான் காமெடியா பேசுவந்தான், இருந்தாலும் நான் என்றைக்கும் பொய்யை புரட்டை கட்டவிழ்த்து விட மாட்டேன், உண்மையை தவிர வேறு எதையும் நான் பேச மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி தொடர்கள் சொல்றாங்க. நகைச்சுவையா பேசுவந்தான், ஆனா அதுல பொய்களை நான் கலந்து விட மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உண்மையாலுமே அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, ஒரு நபி தூதர் வர்றாரு, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும்னு கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆட்சி தலைவரா இருக்கிறாங்களா இல்லையா, எனக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டகம் தானப்பா உனக்கு வேணும், சரி ஒரு ஒட்டக குட்டியை நம்ம என்ன செஞ்சிருவோம், உனக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் யோசிக்கிறார், என்னடா ஒட்டக குட்டியை கொடுப்போங்கிறாங்களே, நம்ம ஏறி அது மேலே உக்காந்தோம்னா நசுங்கி போயிருமே, அது நமக்கு சரி வராத அப்படின்னு அந்த நபி தூதர் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே ஒட்டக குட்டியை தருவோன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு ஒட்டக குட்டி சரி வருமா, எனக்கு வந்து பெரிய ஒட்டகம் தானே சரியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும், நீங்கள் ஒட்டக குட்டியை தரேன்னு சொல்கிறீங்களேன்னு அந்த நபி தூதர் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே, எல்லா தாய் ஒட்டகத்திற்கும் தன்னுடைய பிள்ளை குட்டி தானப்பா, அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நபித்தோழர் இடத்துல நகைத்து பேசக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். பொய் கிடையாது, புரட்டு கிடையாது, உண்மையை கொண்டே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், நகைத்து பேசினார்கள், நகைச்சுவை பண்போடு பேசினார்கள். அப்போ விளையாட்டாக கூட நாம் என்ன செய்து விடக்கூடாது, பொய் சொல்லிவிடக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் எடுத்துக்கங்களேன், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகிறாங்க. எப்படியான ஒரு நிலை தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தலைக்கு 100 ஒட்டகங்கள் விலை பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய தலையை எவன் கொண்டு வரானோ அவனுக்கு 100 ஒட்டகங்கள் பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு செய்யப்படுது. எல்லாம் வாழையும் கேடயத்தையும் எடுத்துக்கிட்டு வெறித்தனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யறதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவுக்கு போகிறாங்க. போகும் பொழுது ஒரு ஆட்டி இடையர் என்ன செய்கிறார்னா, அபூபக்கரை சந்தித்து, இந்த மனிதர் யார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா ஊர்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் வியாபாரத்துக்காக போய் எல்லா மனிதர்களினுடைய அந்த உள்ளத்திலும் இடம் பிடித்த ஒரு நபர். அப்போ புதுசாக ஒரு நபர் வந்த உடனே அபூபக்கர் இடத்துல கேட்குறாரு, மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யாருன்னு கேட்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம பொய்யும் சொல்லிடக்கூடாது, உண்மையை சொன்னால் இது பெரிய பிரச்சனையாகவும் ஆயிரும் அப்படின்னு நினச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, யஹ்தினி சபீல், இவர் வந்து எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபர். அந்த நபர் என்ன நினச்சிப்பார், ஏன்னா இப்போ ட்ரிப் அட்வைசர்னு இருப்பாங்களா இல்லையா, ஏதாவது ஒரு ஊருக்கு பயணிக்கணும்னா அட்வைசர்னு சில பேர் இருப்பாங்க, எப்படி போகிறது, எப்போ போகிறது, எத்தனை மணிக்கு வாகனம் வந்து புறப்படும்,
இந்த இடத்துல என்ன மாதிரியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, யஹ்தீனி சபீல், இவர் வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அப்ப அந்த மனிதர் என்ன நினைக்கிறார், சரி பாதைக்கு வழிகாட்டக்கூடியவர் அப்படின்னு அந்த மனிதர் நினைக்கிறார். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எதை நோக்கமாக கொண்டு சொன்னார்கள், நேர்வழியின்பால் வழிகாட்டுபவர், சொர்க்கத்தின்பால் வழிகாட்டுபவர், இஸ்லாத்தின்பால் வழிகாட்டுபவர், ஏகத்துவ கொள்கையின்பால் வழிகாட்டுபவர் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். இந்த ஒரு தருணத்தில் கூட ஒரு சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பொய் பேசல் அபூபக்கர் ரலியல்லாஹு, இவர் என் ஃப்ரெண்டு தான், எங்கள் வாப்பா தான், எங்கள் உம்மா தான் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லலை. அந்த ஒரு தருணத்தில் கூட, இக்கட்டான ஒரு நிலையில கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உண்மையை பேசி, வாய்மையை பேசி அந்த சபையை விட்டு கடந்து போகிறாங்க. இந்த ஒரு நிலை நமக்கு வரணும். ஒரு விளையாட்டாக கூட நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பொய் பேசிவிடக்கூடாது, புரட்டு பேசிவிடக்கூடாது, ஒரு நாலு பேரை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லிவிடக்கூடாது என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அடுத்ததாக அன ஸஈமுன் பி பைத்தின், உங்களுக்கு ஒரு மாளிகை, ஃபி ஆலல் ஜன்னதி, சுவனத்தினுடைய மேல்தளத்தில் அமைக்கப்படுவதை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அந்த அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா, லிமன் ஹசுன குலுக்குஹு, எவரினுடைய நற்குணங்கள் அழகாகிவிட்டதோ, நற்பண்புகளால் எவர் தன்னை பறைசாற்றிக் கொள்கிறார்களோ, மக்கள் மத்தியில் நற்பண்புகள் மூலமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு சுவனத்தினுடைய மேல்தளத்தில் மாளிகை கட்டப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இதுல எல்லாம் உள்ளடங்கிடும். விளையாட்டுக்கு பொய் பேசக்கூடாதுங்கிறதும் உள்ளடங்கிடும், அதே மாதிரி தர்க்கம் செய்யக்கூடாதுங்கிறதும் உள்ளடங்கிடும். எல்லா பண்புகளை கொண்டும் யார் தன்னை பண்பாளராக, குணக்காரராக பறைசாற்றிக் கொள்கிறார்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கத்தினுடைய உயர்தரத்தில், உயர் ரகத்தில் மாளிகை அமைக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இஸ்லாமியர்களாக நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். எப்படி அடையாளப்படுத்துறோம், தொப்பி போட்டு தொப்பினால் அடையாளப்படுத்திக் கொள்வதா, ஜுப்பாவை உடுத்தி ஜுப்பாவினால் அடையாளப்படுத்திக் கொள்வதா? ஒரு இஸ்லாமியனுக்கு உண்டான குறியீடு, அவனுடைய அடையாளம், அவனினுடைய நடத்தைகள் பறைசாற்ற வேண்டும், அவனினுடைய பண்புகள் இவன் இஸ்லாமியன்தான் என்று சொல்ல வேண்டும். அத்தகைய பண்புகளோடு, அத்தகைய குணங்களோடு நாம் நடக்கிறோமா? என்ன பண்பாக இருந்தாலும் சரி, சகிப்புத்தன்மையாக இருந்தாலும் சரி, மென்மையாக இருந்தாலும் சரி, மேன்மையாக இருந்தாலும் சரி, பெருந்தன்மையாக இருந்தாலும் சரி, இந்த பண்புகளை எல்லாம் நாம் வளர்த்து கொள்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, பள்ளிவாசல்ல மூன்றே மூன்று நாட்கள் தூணில் ஒரு கைதியை ரசூலுல்லாஹ் கட்டி போடுறாங்க. நேற்றைய நாள் வரை இஸ்லாத்திற்கு எதிராக வால் தூக்கிய ஒரு நபர், மூன்றே மூன்று நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறைந்து இருந்ததினுடைய விளைவு, நாலாவது நாள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இன்றைக்கு அப்படி இஸ்லாமியர்கள் இருக்கிறோமா? எத்தனை இஸ்லாமியர்கள் சொல்ல முடியும், என்னுடைய பண்பை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர், என்னுடைய குணத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர், எத்தனை இஸ்லாமியர்கள் சொல்ல முடியும்? அண்ணா ரசூல்லாவினுடைய அந்த நிலையை பாருங்க, நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை பார்த்து, அவர்களினுடைய பொன்னான வார்த்தைகளை பார்த்து, அவர்களினுடைய நடவடிக்கைகளை பார்த்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார். அப்ப ரசூல்லாவினுடைய குணம், அவர்களினுடைய பண்பு எப்படி இருக்கும்? இந்த ஒரு நிலை நமக்கு வரணும். சும்மா இந்த பண்பு அந்த பண்புன்னு கிடையாது, எல்லா பண்புகளையும் சதம் அடித்தவர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய பண்புகள், நம்முடைய நடத்தைகள், நாம் இஸ்லாமியன் என்று மற்றவர்களுக்கு அது இனம் காட்டிட வேண்டும். அத்தகைய ஒரு பண்பாளர்களாக யார் தங்களை செதுக்கிக் கொள்கிறார்களோ, வடிவமைத்துக் கொள்கிறார்களோ, தகவமைத்துக் கொள்கிறார்களோ, அந்த சாராருக்கு சொர்க்கத்தினுடைய மேல்தளத்தில், உயர் ரகத்தில் மாளிகை கட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில், இந்த புவியில் நாம் ஒரு வீட்டை கட்டுவதற்கு, ஒரு இல்லத்தை அமைப்பதற்கு, ஒரு விடுதியை ஏற்படுத்துவதற்கு எவ்வளவு வாஞ்சை கொள்கிறோமோ, எவ்வளவு ஆசைப்படுகிறோமோ, அதை தாண்டி மறுமையில் சுவனத்தில் நமக்கான ஒரு இல்லம் அமைக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசை கொள்ள வேண்டும். வல்லரவல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உண்டான முன்மாதிரியாக இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனினுடைய மனைவியை ஏன் இறைவன் ஆக்கினான் என்று தெரியுமா?
இது காலத் அந்த அம்மையார் கேட்கிறார்கள், ரப்பி இப்னிலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா இந்த உலகத்தில் எனக்கு கோட்டைகள் இருக்கின்றன, கொத்தளங்கள் இருக்கின்றன, உயர் ரக ஆலயங்கள் இருக்கின்றன, கோபுரங்கள் இருக்கின்றன, தோட்டம் துறவுகள் இருக்கின்றன, அதுவெல்லாம் மறுமையோடு ஒப்பிடுகையில் மலைக்கும் மடுவிற்கும் சமமானது என்பதை உணர்ந்து அறிந்து புரிந்து அந்த அம்மையார் கேட்கிறார்கள், இறைவா சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடு, சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கொடு என்று அந்த அம்மையார் கேட்டதினுடைய விளைவே ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும், அதில் நபிமார்களும் உள்ளடங்குவாங்க, நபித்தோழர்களும் உள்ளடங்குவாங்க, ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உண்டான முன்மாதிரியாக இறைவன் ஃபிரௌனினுடைய மனைவி ஆசியா அம்மையாரை ஆக்கினான். அப்ப அந்த ஒரு நிலை நமக்கு வரணும். சுமனத்தினுடைய வீட்டிற்காக, இல்லத்திற்காக, மாளிகைக்காக போட்டி போடக்கூடிய, ஆசை கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு ஏற்படுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.